உடையதன் ஒரு உமை குளமிகரியது வடிகொடுதன தடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழிவள முற இரையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ராசி பலன் நிகழ்ச்சியில அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான நிறம் தெய்வீக வழிபாடை பத்தி பார்ப்போம். அதற்கும் முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள்ல நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 15/9/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆவணி மாதம் 29 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய திதி பிரதமை. மதியம் 12:16 வரை. பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு தேதி 15. அதே மாதிரி பிரதம மத்தியானம்ட்டும் இருக்கு. மகாலய பட்சம் ஆரம்பம் இது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா 15 நாளைக்கு முன்னோர்கள் எல்லாத்துக்கும் தர்ப்பணங்கள் கொடுக்கறதுக்கு விசேஷமானது. அதே மாதிரி நதிக்கரை குளக்கரை அதே போன்று பார்த்துட்டேல்னா தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய இடங்கள்ல போய் ஸ்ரத்தையா பக்தியா பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு கொடுக்கறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். விட்டு போன காரியங்கள்லாம் இப்போ தொடர்ந்து தர்ப்பணம் கொடுக்கும்பொழுது நம்ம குடும்ப அபிவிருத்திக்கும் செல்வ செழிப்புக்கும் மேன்மேலும் மேன்மேலும் பெரியவங்களை மறக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் இந்த 15 நாள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நாள் அன்னைக்கு எந்த திதின்னு பார்த்து அந்த திதியில ஸ்ரத்தையா பக்தியா பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது பூர்ணத்துவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 வரைக்கும் ராகு கால பூஜையாக பைரவருக்கு நடைபெறும் சாயந்தர நேரத்தில். அதனால பைரவருக்கு ஸ்வர்ண பைரவர் யோக பைரவர் இப்படி பைரவருடைய வழிபாடு பண்றதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பத்தி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல அமைதியா இருந்து பல காரியத்தை சார் ரொம்ப நாள் பேசிட்டே இருப்பாங்க பேசுறதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்து இந்த காரியத்தை பூரா சாதிக்கக்கூடியதா இருக்கும். பிசினஸ் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுல தோணும். கடன் இருந்தா கடனை அடைச்சிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும், நமக்குன்னு சொந்தமா காசு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதா. சகோதர சகோதரிகளுடைய திருமண காரியத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நாள் பார்க்காத பெற்றவங்களை சந்தித்து வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷராசி என்பவர்களுக்கு குடும்பாக்கறை மட்டும் கிடையாது, இனி எதிர்காலத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி என்பர்களுக்கு. ரிஷபராசி நேர்களை பொறுமையா இருந்து பல நேரங்கள்ல யாரு பேசினாலும் சரி, மனைவி கணவர் அதே மாதிரி சகோதர சகோதரி தாயார் நண்பர் பேசுங்க பேசுங்க, பின்னாடி நான் நன்னா வரும்போது அப்ப பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தை மனசுல வச்சுப்பேன், பொறுமையா கடைபிடிப்பேன். முந்தையெல்லாம் வேக வேகமா பட்டு ஒன்றும் கிடையாது. சரி, காசு இல்லாத போது ஒரு சுகம் கிடைக்கிறது, அதே மாதிரி பதவி இல்லாத போது அதுவும் ஒரு விஷயத்துல நல்லதுதான். இத்தனை நாள் கூட இருந்தவா பேசினவா பழகலாம் போறோம், நம்மளுடைய பதவிக்கும் பகலுக்கும் தான் பேசியிருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல தோணும். கொஞ்ச நேரத்துல அது மாறும். எல்லாமே ஒரு பாடம் தான், ஒரு லெசன் தானே. அது சனி பகவானால மட்டும்தான் நிறைய கொடுக்க முடியும். ஆக ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல நிறைய சிந்தனைகள் இருக்கும், சிந்தனைக்கேற்ற பலன்கள் மாறி கொடுக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயம் கைகூடும். சில நேரங்கள் யாராவது நல்ல விஷயம்தான் சொல்லுவா அட்வைஸ் சொல்லும்போது அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனாலும் அதை கேட்டு இருக்கட்டும் பரவாயில்லன்னு. ரிஷபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்ல மாற்றங்களை தரும். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு இடமாற்றம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய N4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விநாயகர் வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேர்களே, சில நேரங்கள் பயந்து பயந்து ஒரு காரியத்தை பதறாத காரியம் சிதறாதுன்னே சொல்லுவாங்க, அதனால பயப்படவே வேண்டியது கிடையாது. இருப்பினும் சில விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு காரியங்கள் பண்ணுவேல் திருமண காரியங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. ஏதேனும் அதிகபட்சமான பணமோ அல்லது நகைகளோ அல்லது பொருட்களோ வெளியில கொண்ட போது சில அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துல
வாகனத்துல வேகமா போறதை குறைச்சுக்கிறது நல்லது. மாலை 4 அஞ்சு மணிக்குள்ள யாரேனும் சந்திக்கிறது, மீட்டிங் அட்டன் பண்ற போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். பெரிய நபர்களை சந்திக்கக்குண்டான அற்புதமான நாள், சில நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு இதுக்கு முன்னாடி பயன்படுத்திருக்க மாட்டேன். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே. கடகராசி நேர்களே, நிறைய விஷயங்கள்ல மன திருப்தி இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா நம்ம வேண்டாம் அவட்ட பேசப்படாதுன்னு நினைச்சுட்டு இருக்க, அவங்க தான் திருப்பி திருப்பி நம்ம கிட்ட கூப்பிட்டு பேசுவா. சரி விடும், எதுக்கும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். இருப்பினும் சில நேரங்கள்ல பார்த்துட்டுன்னா ஆக முடியாத காரியத்தை ஆகணும் ஆகணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பான். அதே சமயத்துல கடகராசி என்பர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெற்றவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வெளிநாட்டிலேருந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சு நீங்கள் வந்து திருப்பி எனக்கு வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சவளுக்கு காரிய அனுகூல்யமாயிடும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கோளாக அப்பப்போ இருக்கும், அப்புறம் மாறிவிடும். கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேர்களே, நிறைய நண்பர்கள் கூட பழக்கம் இருக்கும். அதே சமயத்தில் நிறைய காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டு முக்கியமான விஷயத்துக்கு யாரும் கிடைக்க மாட்டோம், நம்ம தான் முயற்சி பண்ணு. தொழில் நல்லா இருக்கு, பண வரவுகள் தேவை, ஆட்களுடைய சப்போர்ட் தேவை. இது மூணும் சேர்ந்ததுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடும். ஆனால் இந்த மூணும் சேர்றது ரொம்ப கடினமாக இருந்துட்டு இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, ஆர்ட் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவாளுக்கு அதை ஊக்குவிச்சா நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் அமோகமான வெற்றிகள் காத்துன்னு இருக்கு. பெண்களுக்கு ஆடிட்டிங் சம்பந்தமாக படிச்சுன்னு இருக்குவா, வழக்கறிஞருக்காக படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் தெரியும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி அடையும், புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்குவா, டான்ஸ் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கும். புதுசாக ஒரு வாய்ப்பு வந்துன்னு இருக்கு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகிடும். பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு நீங்கள் மனசில் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை வெற்றியடைய அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் லாபம் நஷ்டம்னு 2 இருந்துன்னு இருக்கு. லாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சில நேரங்களில் விரயங்கள் இருக்கும். குறிப்பாக உத்தர நட்சத்திரம், சிம்மராசியில் இருக்கிற உத்தர நட்சத்திரமும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரத்தும் இந்த தினத்தில் அதிகமாக பணத்தை போட்டு அதிகமான வருமானம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து ஆட்டியாவது பணத்தை கொடுக்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அதுமாதிரி ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு அதிகமாக முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், பின்னாட்களில் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். உத்தர நட்சத்திரத்தை தவிர அஸ்தம் சித்திர நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு. உத்தர நட்சத்திரம் ஓரிரு நாள் கழித்து நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்ணிக்கலாம். மேலும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு திடீர் பணவரவுகள் உண்டு. சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கைகூடி வரும் பல காரியங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துலாராசி என்பர்கள் விவேகமான சிந்தனை. சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்மளுக்கே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு அழகாக பேசுறது, அழகாக பல காரியங்களை செய்யறது, எடுத்து செய்யறதுல வெற்றிகரமாக அந்த காரியத்தை முடிக்கிறது, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் இதை அழகாக மேனேஜ் பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். புதுசாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தரும். திடீர் பண வரவுகள் இருக்கும். ஓரளவுக்கு மனதில் உறுதிப்பாட்டோட ஒரு காரியத்தை பண்ணுவேல் அதில் அமோகமான வெற்றிகள் உண்டு. சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு சில நேரங்கள் யாராவது மூலமாக ஒரு நல்ல காரியமும் சிலர் மூலமாக சில எதிர்ப்பு காரியங்களும் இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் சமாளித்து வந்துடுவேன். உங்களுக்கு அழகாக பேசி இந்த காரியத்தை வெற்றி அடையக்கூடிய அற்புதமானதான். கேட்டரிங் சம்பந்தமாக, ஃபுட்டு சம்பந்தமாக, ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிகராசி நேர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமானது. சில விடாமுயற்சி வெற்றி தரும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு சாத்தியமாயிடும். நிறைய காரியங்களில் ஜெயித்து வரத்துக்குண்டானதாக இருக்கும். அதுவும் பெண் குழந்தைய பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பெருமை ஊட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவோம். அதே சமயத்தில்
பெற்றவாளுக்கு குழந்தையின் மூலமா, குழந்தைகளுக்கு பெற்றவாள் மூலமா காரியம் வெற்றி அடையும். பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அப்பதைக்கு கஷ்டமா இருக்கும், பின்னாடி அதுதான் பலிக்கும். ஆக அவங்க மன கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்யவே கூடாது. யதார்த்தமா போட்டி இருக்கல, ஆரோக்கியமான போட்டி இருக்கும்போது அதுல வெற்றிகள் பெறக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுட்டு இருக்கோம், நகை கடை வச்சுட்டு இருக்கோம், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பிசினஸ் இருக்கிறவங்க, ஒரு இடத்த கொடுத்து இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, வீடு வாடகைக்கு வரலையே வச்சுட்டு இருக்கவங்க, வீடு வாடகை தேடிட்டு இருக்க மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பூரா காரிய அனுகூல்யமாகவும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துல காரிய வெற்றி அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான நல்லெண்ணெய், நிறைய டென்ஷன்லாம் இருந்த விஷயங்கள்லாம் சாதாரணமா போயிடும். மனசுல ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடியதா இருக்கு. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வானு கிரகமா மருத்துவ ரீதியா குழந்தை வரம் உண்டு. தொழில் ரீதியான வெற்றிகள் காத்துருக்கு. நிச்சயமா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் சமாளிப்பல். கடனுக்காக கடனை அதிக வட்டி கொடுத்து வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. மருத்துவமனை வச்சுட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், மருத்துவ அதாவது மெடிக்கல் ரெப்பா இருந்துட்டு இருக்கோம், அவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இயல். 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, வரவுகள் உண்டு, அதே சமயத்துல செலவுகளும் இருந்துருக்கும். 1 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய விஷயத்த 2 ரூபா கொடுத்து, ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுவே அவா இல்ல, திருப்பி வேற இடத்துக்கு, இப்படி மாறி மாறி பிரயாணம் பிரயாண அலைச்சல்கள்னு சொல்லுவா இல்லையா, இல்ல நம்ம வேலையை விட்டு மத்தவாளுக்காக அது பண்றோம். இருப்பினும் நல்லதுதான், செலவுகள் இந்த வழியில போச்சு அப்படிங்கிற சந்தோஷங்கள். அதாவது குழந்தைகளுக்கு முடியல, குழந்தைக்கு கணவருக்கு முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவளுக்கு சீக்கிரம் சரியாடும். ஆரோக்கியங்கள் பெருகும், சொந்த பந்தத்தில் ஆயுள் பாலங்கள் கூடும். இந்த தினத்துல மகர ராசி அன்பர்களுக்கு பிடிவாதமா ஒரு குணத்திலிருந்து அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணிவிடுவேன், அது நிச்சயம் வெற்றி பெறும். அதே சமயத்தில் பெண்களுக்கு முன்னேற்றம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே, வரவுகள் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வரவுகள் தேடி வந்து. இந்த தினத்துல குழந்தைகள் சம்பந்தமான படிப்பு, அவளுடைய வேலை, வெளிநாடு பிரயாணம், அவளுடைய தொழில், திருமணம் போன்ற பல்வேறு விஷயங்களும் முயற்சி எடுப்பில் காரிய அனுகூல்யமா நடக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். உங்களை எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, உங்களை பத்தி பேசுறதே மறந்துடுவான். தாய் தந்தையருடைய அனுகிரக ஆசீர்வாதம் பூர்ணமா உங்களுக்கு எப்பவும் இருக்கும். சில நேரங்கள் மன கவலைப்பட்ட விஷயங்கள் தான் போடும். கணவன் மனைவிக்கிடையே உத்தியோக விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ இருந்துருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது சேர்ந்துடும். ஒற்றுமையா அவ ஒரு கருத்து சொல்லுவா, நீங்க ஒரு கருத்து சொல்லுவா, திருப்பி வேற்றுமையா, திருப்பியும் ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துப்பா. கோபத்தில் எதேனும் பேசணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடும். கும்பராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் லாபத்தை தரும். பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நேயர்களே, லாபகரமான தினம் இந்த தினம். வருமானங்கள் கூடி வரும், எதிர்பார்த்த காரியத்தை விட நல்ல செய்திகள் தான் நடக்கும். ரொம்ப பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, இந்த மன உறுதியும் மன வெற்றியும் கிடைக்கும். புதிய பதவிக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த தினம். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நினைச்ச காரிய அமோகமான பலன். 4 பேர்த்துக்கு முன்னாடி மன திருப்தியும் பாராட்டிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். எண்ணற்ற காரியங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவாளுக்கு இப்பத்து காலம் உங்களுக்கு ரொம்ப அமோகமான பலன் இருக்கு. சில சிரமங்கள்ல எல்லா மனிதர் வாழ்க்கையிலும் இருந்துட்டு இருக்கும். சிரமமே இருக்கப்படாதுன்னா நிச்சயமா நம்ம கடவுளாக தான் இருக்கும், கடவுளுக்கு கூட இருக்குமா. அந்த மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதா. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில திருஷ்டிகள்னால சில நேரம் தடைகள் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது எத்தனையோ பேர் குழந்தை வரம் யூடியூப்ல பார்த்துட்டேன்னா அந்த கமெண்ட்ஸ்ல போடும்போது, சார் குழந்தை வரத்துக்காக எனக்கு சொல்லுங்க சார், நிறைய பேர் கேட்டிருந்தது இல்லையா, அதற்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கர்ப்பரக்ஷாம்பிகை, இந்த கர்ப்பரக்ஷாம்பிகளுடைய படத்தை வீட்டில் வைத்து பசும் நெய், பசும் பால், அதே மாதிரி தயிர்,
தயிரும் பசும் பாலிலிருந்து வந்த தயிராக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அதே சமயத்தில் கோஜலம் சாணம், இது வந்து பஞ்சகவ்யம்னு பேர். கர்ப்பரக்ஷாம்பியை படத்தை வைத்து முதல்ல இந்த பஞ்சகவ்ய பூஜைன்னு சொல்லுவா. ஃபஸ்ட்டு இந்த பஞ்சகவ்ய அஞ்சு கவ்யங்களுக்கு அழகாக தூபம் தீபத்தை காமிச்சு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அதன் மேலே அந்த இதில் மேலே பார்த்துட்டுலாம் ஒரு மூடி வச்சு மேலே ஒரு துளசியை வச்சுக்கணும். நல்ல கர்ப்பரக்ஷாம்பியை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பஞ்சகவ்யத்தை புரோக்ஷணம் பண்ணிட்டு அந்த பஞ்சகவியத்தை லேசாக சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி கர்ப்பரக்ஷாம்பியைக்கு டெய்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு அந்த பக்கத்தில் வச்ச அந்த பஞ்சகவ்யத்தை வயிற்று பகுதியில் லேசாக தடவிக்கிறது பெண்கள், அம்பாளை மனசார வேண்டிக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை வரம் வேணும், வெறுமனே வேண்டுதல் மட்டும் பத்தாது, யாருக்கேனும் உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் அதற்குண்டான சிகிச்சையும் எடுத்துக்கணும். அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்தாலா கர்ப்பரக்ஷாம்பியை பாதத்தில் வச்சு எடுத்து சாப்பிட்றது. இந்த மாதிரி குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு இந்த கர்ப்பரக்ஷாம்பிகையோடைய வரப்பிரசாதத்தில் என்ன நினைக்கிறாளோ அது நடக்கும். நிச்சயமாக குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. இது எப்போ பண்ணுறது ரொம்ப விசேஷம், வியாழக்கிழமை பண்ணலாம். மற்றபடி தினம் கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு அர்ச்சனை மட்டும் பண்ணணும், விளக்கேற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணும். வியாழக்கிழமை நாள் இந்த விஷயங்கள்ல ஏன்னா குரு தான் புத்திரகாரகர்னு சொல்லுவான். ஆக வியாழக்கிழமை நாள் பண்றது ரொம்ப விசேஷம். கர்ப்பரக்ஷாம்பி அம்பாள படத்தை வச்சு பசும் பால் தயிர் நெய் கோஜலம் சாணம், ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு கவ்யங்களுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி தீபாரண காமிச்சு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதை மூடி வச்சு அதன் மேலே துளசியை போட்டு வச்சு கர்ப்பரக்ஷாம்பியோடைய நாமத்தை 108 தடவை சொல்லி கடைசியில் தீபாரணை காமிச்சு அந்த தீர்த்தத்தை பஞ்சகவ்ய தீர்த்தத்தை குடித்து புரோக்ஷணம் பண்ணி லேசாக வயிற்று பகுதியில் தடவிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். புத்திர சம்பந்தமான எந்த காரியங்களும் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். சில பேர் மருத்துவ சிகிச்சையில் எடுத்துட்டுருப்பா, மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துட்டுருப்பா, அவள்லாம் கர்ப்பரக்ஷாம்பியை மனசில் வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி மருந்து டாக்டர் கொடுத்தானா அது அம்பாளுடைய பாதத்தில் வச்சு எடுத்து சாப்பிட்டேன்னா உங்களுக்கு அனுகூல்யம் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் கர்ப்பரக்ஷாம்பியோடைய சிறப்பான விஷயத்தை பற்றி நம்ம சொன்னோம். யாரெல்லாம் புத்திர பேர் எதிர்பார்க்கிறாளோ அவளுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நல்ல செய்திகள் வரணும்னு வேண்டி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மீண்டும் நாளை காலை ராசிபல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ ஐயர். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.